ஹலோ குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சா நல்லா சாப்பிட்டாச்சு என்ன இந்த குரங்கு ஏ குரங்கு என்ன சொன்னேன் பிள்ளைங்க முன்னாடி ப்ரோக்ராம் பண்ண போறோம் அமைதியா வந்து ப்ரோக்ராம் மட்டும் பாத்துட்டு போன்னு சொன்ன அப்படிதானே நீ இப்படி கூட கூட பேசிட்டு இருந்தா நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியும் சாரி 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 சரி நீ நல்ல ப்ரோக்ராம் மட்டும் தான் கவனிக்கணும் ஓகேவா ஓகேனா ஆ நல்ல குட் பாய் ஓகே சரி பிள்ளைங்களா நம்ம சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம்ல பேர்லாமா சரி போன வாரம் பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சரி அதே மாதிரி இன்றைக்கும் சூப்பர் சூப்பர் ப்ரோக்ராம்லாம் இருக்குது இன்னும் இருக்குல்ல ஆ சரி நம்ம ப்ரோக்ராமில் போயிடலாமா இல்லையே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமானே இல்லை என்ன வேற இங்கே தொண்டை பிடிச்சிக்கிட்டா நீங்கள் தானே பேசக்கூடாதுன்னு நீங்கள் அதுக்குன்னு இப்படியானே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் ஓகே சரி 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 ரொம்ப காட்டேறி மாதிரி கத்துறாங்க நம்ம சைலண்ட் ஆக்கிடலாம் ஓகேவா சரி நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா சரி எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க நானும் நம்ம குரங்கனும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சொல்லணும் ஓகேவா பண்ணலாமா அன்புள்ள இயேசப்பா இனி உங்களை தான் அன்புள்ள இயேசப்பா ஆ கூட சொல்ல சொல்ல சொல்லணும் ஓகேவா ஓகேனா ஆ அன்புள்ள இயேசப்பா அன்புள்ள இயேசப்பா இந்த நாளை தந்ததற்காய் நன்றி நல்ல பிதாவே ஆமென் சரி ஓகே குட்டீஸ் ப்ரோக்ராம் கூட போயிடலாமா போயிடலாம் இன்னே போகலாமானே நான் உங்களுக்கு தம்பினே ஆ சரி ஆ சரி தம்பி சரி தம்பி ஆ சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் பத்திரமா போக போகிறோம் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம் ஓகேவா பார்க்கலாமா ஜோசோண்ணா ஜோசோண்ணா எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா உனக்கு ரொம்ப பிடிக்குமா நீ ஆடுவியா நல்லா என்ன கேட்டுட்டீங்க சபே சப்பஸ் ஏ ஏ கேம போல ஏ ஏ உமக்காக ஏ ஏ ஓட போறேன் சபே சப்பஸ் ஏ ஏ கேம போல ஏ ஏ உமக்காக ஏ ஏ ஓட போறேன் காயின்ஸ் போல பிளெஸிங்ஸ் அள்ள போறேன் சாத்தான் கிட்ட சிக்காம தப்பித்து செல்ல போறேன் போல ப்ராப்ளம்ஸ் எதிரே வந்தாலும் எதிரே குதிச்சு நானும் செல்ல போறேன் சபை சப்பர்ஸ் ஏ ஏ கேம் போல ஏ ஏ உமக்காக ஏ ஏ ஓட போறேன் சபை சப்பர்ஸ் ஏ ஏ கேம் போல ஏ ஏ உமக்காக ஏ ஏ ஓட போறேன் போல பிளெஸிங்ஸ் அள்ள போறேன் சாத்தான் கிட்ட சிக்காம தப்பித்து செல்ல போறேன் போல ப்ராப்ளம்ஸ் எதிரே வந்தாலும் எதிரி குதிச்சு நானும் முன்னேறி செல்ல போறேன் சபை சப்பர்ஸ் ஏ ஏ கேம் போல ஏ ஏ உமக்காக ஏ ஏ ஓட போறேன் சபை சப்பர்ஸ் ஏ ஏ கேம் போல ஏ ஏ உமக்காக ஏ ஏ ஓட போறேன் சூப்பர் ஆக்ஷன் பண்ணிங்க இன்னொரு சாங் பாடலாமா இப்போ என்ன சாங் பாட போகிறோம் அப்படின்னா படி இல்லாமல் மாடி மேலே ஏற முடியுமா அந்த சாங் தெரியும் தானே நம்ம முந்தி பாடின பாட்டு சரிங்களா பாடலாமா இன்றைக்கும் சரி ஓகே
அடி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா கீழ்படிந்தால் மேல்படிக்கு செல்ல முடியுமே கீழ்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே கீழ்படிந்தால் மேல்படிக்கு செல்ல முடியுமே கீழ்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்படிவேனே வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிடுவேனே பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்படிவேனே வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிடுவேனே படி இல்லாம ஹே ஹே படி இல்லாம சரி, இன்னைக்கு வந்து என்னென்ன ஜாமானா வாங்கணும்னு பார்க்கணும். ஆமாம், சரி, அவன் நேற்று ஏதோ சொல்லிட்டு இருந்தானே. ஆமாம், அரிசி வாங்கணும்னு சொன்னான். அப்புறவு சீனியும் ஆமாம் வாங்கணும்னு சொன்னானோ, வேறு ஏதோ சொன்னானே, என்ன பொருள்னு சொல்லியே. ஐயோ, ஆ தேங்காய், தேங்காயும் வாங்கணும்னு சொன்னான். சரி அண்ணாச்சிக்கு ஃபோனை போடும். ஆ அண்ணாச்சி, ஆமாம், இன்றைக்கி வந்து நமக்கு என்னென்ன வேணும்னா, நமக்கு அரிசி வேணும், அப்புறவு சீனியும் வேணும். ஆமாம், அப்புறம் வந்து ஆ தேங்காய், இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. நான் இப்போ உடனே வரவா, இந்த காசு கொடுக்கறதுக்கு உடனே வரேன். நம்ம பையில் அந்த மணியை கடையில் உட்கார வச்சுட்டு இந்த உடனே வரேன். சரி 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 அண்ணாச்சி. மணி, டேய் மணி, அங்கே என்னடா பண்ணிட்டுருக்க, சீக்கிரம் வாடா. சொல்லுவாண்ணே சொல்லுவாண்ணே. டேய், நான் இப்போ வந்து இந்த ஜாமான் நேற்று சொன்ன ஜாமானா வாங்க போகிறேன். ஆ சரி மலாளி. ஆ நீ என்ன பண்ணு, கடையை ஒழுங்காக பார்த்து ஆ ஜாமான் கொடுக்கறது எல்லாத்தையும் நீ எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? சரி மலாளி. சரியா? ஆ ஓகே மலாளி. டேய், தொண்டை கட்டிருக்கேன், தண்ணி குடிடா. சரி மலாளி சரி மலாளி. சரியா? ஆ சரியா, நான் வந்து கடையை பார்த்துக்கோ, நான் வந்து பார்த்து போயிட்டு வரேன். சரி மலாளி சரி மலாளி. டேய், எந்த தப்பு நடந்துடக்கூடாது, காசு எதுவும் விட்டுறக்கூடாது. ஒரு தப்பு நடக்காது மலாளி. ஆ சரி ஓகே, போயிட்டு வரேன். சரி மலாளி. சரி மலாளி போயிட்டாரு. இன்றைக்கி ஃபுல்லாக அந்த சேர் நம்மளுக்கு தான். சரி, சேரில் உட்காந்து தான் பார்ப்போம், நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். ஜம்முன்னு சேரில் உட்காந்து அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்பார் முதலாளி. வேறு நல்லா தான்ப்பா இருக்குது. சே சரி, இருந்தாலும் நம்ம என்னென்ன பொருள் இருக்கிறத முதல் எழுதி வச்சுருவோம். அதுக்கப்புறம் முதல்ல வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்றவர் நம்மகிட்ட. மேலே இருக்கிற மிட்டாயெலாம் எதுவும் குறைஞ்சிருக்கா? சரி ஓகே, எல்லா பொருளும் கரெக்டாக இருக்குது. என்ன முதலாளி ஃபோனை வர வச்சுட்டு போயிட்டாரு. இருக்கட்டும், பிராட்டில் ஆடுறதுக்கு யூஸ் ஆகும். சரி, நல்லா சாஞ்சு உட்காருவோம் கொஞ்ச நேரம். என்ன, யார் என் ஆளைய காணும்? கடையில் யாருப்பா? வாங்கினே. என்ன ஓனர் எங்கப்பா? என்ன ஓனர் ஜாமான் எடுக்க வெளியே போயிருக்காங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு 50 மிளகுதா. சரிண்ணே. அப்படியே கோதுமை மாவு பாக்கெட் ஒன்று போடு. சரியா? அடுத்தது அவ்வளோ அவ்வளோண்ணா. ஆமாம், இருங்கய்யா இருங்க, பாய் எடுத்து. ஓகே இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், மிளகு மட்டும் எடுத்து வந்துடுறேன். என்னப்பா மிளகை எண்ணிக்கிட்டு இருக்க? நீங்கள் தானே சொன்னி 50 மிளகு வேணும்னே. அதுக்கு என்னையாப்பா செய்வே? 50 மிளகுனா எப்படி எடுத்துறது? 50 எண்ணி தானே தர முடியும். நல்லா ஓனர் வச்சிருக்காரு உன்னைய போயிட்டு. சரி சீக்கிரம் சீக்கிரம் எண்ணிச்சா. சரி, 26 27. இந்த கடைக்கு வந்ததுக்கு ஒரு நிமிஷம் பக்கத்து கடைக்கே பேர் பண்ணா. உங்களுக்காக 10 மிளகு எக்ஸ்ட்ராவே தரேன்னே, கவலைப்படாதீங்கண்ணே. இந்தாங்கண்ணே கையை பிடிங்க. சரிதா, உன்னைய வச்சுக்கிட்டு உன் ஓனர் என்னத்தை தான் சம்பாதிக்க போறானோ? கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வாங்க. சரி, 50 மிளகு வித்தாச்சு. ஐயோ, 60 மிளகு கொடுத்தோம், காசு வாங்க மறந்துட்டோமே. சரி வருவார் அவர், எங்கே போப்புறாரு. டேய் என்னடா சேரில் உட்காந்த மாதிரி இருக்கு. வாங்க முதலாளி. நான் இல்லாத நேரம் உட்காந்து எப்போ வந்து சேரில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். இல்லை முதலாளி, யார் சோழியா போச்சு, என்ன வியாபாரம் பார்த்த அப்படி சொல்லு பாருங்க முதலாளி. கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. என்னது மிளகு 50 தான், 60 தான், காசு வாங்கினியா? எவ்வளோ வாங்கினேன்?
முதலாளி காசு வாங்க மறந்துட்ட முதலாளி. காசு வாங்க மறந்துட்டியா? ஆமா முதலாளி. உன்னை எதுக்குடா நான் வேலைக்கு வச்சேன் முதலாளி? அவன் 50 மிளகு கேட்டான். நான் 50 மிளகு கரெக்டா எண்ணி அவன் கையில கொடுத்தேன். எக்ஸ்ட்ரா வேற 10 மிளகு கொடுத்துருக்கேன். என்னடா புதுசா சொல்றான்? ஏய் 50 மிளகுனா 50 க்கு அளந்து கொடுக்கணும்டா. நீ என்னன்னா 50 எண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன்தான் முட்டாளனா? நீ அவனை பெரிய பெரிய முட்டாளா இருந்திருக்கிய முதலாளி. எதுனாலும் எடை போட்டு கொடுக்கணும். ஆமா சரி முதலாளி, கண்டிப்பா இனிமே வர யாருனாலும் எடை போட்டு கொடுக்க முதலாளி. இங்க பாரு, இந்த மாதிரி கடையில வியாபாரம் நடத்திட்டு இருந்தா உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. சரி முதலாளி, சரி முதலாளி, கடையை மூடிட்டு நம்ம வீட்டை பார்த்து போக வேண்டியதான். நீ ஒழுங்கா இனிமேதான் ஒழுங்கா எல்லாத்துக்கும் அளந்து கொடு. ஓகேவா? கண்டிப்பா முதலாளி. அவங்க கேக்குறான்னு எண்ணி கொடுத்துறாத. எடை போட்டு கரெக்டா கொடுக்க முதலாளி. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரேன். நான் இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். சரி முதலாளி, நான் இன்னும் சாப்பிடவே இல்ல காலில இருந்து. நான் போய் சாப்பிட்டு வரேன். சரியா, கடையை பாத்துக்கோ. சரி முதலாளி. சேர்ல உட்கார கூடாதுப்பா. சரி முதலாளி, சரி முதலாளி. இந்த சேரில் உட்காந்ததுக்கு இன்னும் ஏச்சி வாங்குறோம். இந்த சேரை நாலு உதச்சாதான் சரி வரும் நினைக்கேன். சரி உட்காருவோம், அவர் வாடி சொல்லுவார். வேற யாராவது வராங்களா? யாரையுமே ஆளை காணும். என்ன பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. என்னம்மா ஏசி ஏசுறாரு? முத கஸ்டமர் வந்ததுக்கே இவ்வளோ ஏச்சி வாங்கியிருக்கோம். அடுத்த கஷ்டம் வந்தா என்ன பாடு போட போறமோ தெரியல. சரி வேற யாராவது வாரானா பாப்போம். என்னே? ஆ வாங்கண்ணே. நீ கடையில கருவாடு இருக்கானே? கருவாடு இருக்குண்ணே. அடியா சேர்ணே, மத்தியானத்துக்கு குழம்புக்கு ஒரு 10 கருவாடு போடுங்க. ஆ சேர்ணே, இருங்கண்ணே ஒரு நிமிஷம் எடுத்துறேன். கொஞ்சம் சால கருவாடு எடுத்து போடுங்கண்ணே. ஆ சேர்ணே, கண்டிப்பா. சீக்கிரண்ணே, குழம்பு அடுப்புல வச்சுட்டு வந்திருக்கு. அண்ணே 10 கருவாடு என்னங்கண்ணே? இனி என்னாச்சு உங்களுக்கு? ரெண்டே ரெண்டு கருவாடு, 10 கருவாடா? இருங்க பாருங்க, கரெக்டா பாருங்க. 10 கருவாடு கேட்டது 10 கருவாடுனே. அண்ணே பாருங்கண்ணே, 10 கருவாடு தானே இருக்கு. இந்தாங்கண்ணே புரியண்ணே, காசு மாதிரி கொடுத்து போங்க. இனே உங்களுக்கு புரியுதா புரியலையா? கருவாடை நம்ம அளக்க கூடாது, எண்ணி வைக்கணும் தலைவரே. எங்க ஓனர் என்ன சொன்னாருன்னா, கருவாடை கரெக்டா அளந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓனரும் காசு கொடுத்து போங்க எங்க வேணாலும். அதெல்லாம் காசு தர முடியாது. ஒழுங்கா 10 கருவாடை வச்சா காசுப்பா. கருவாடை வாங்கிட்டு போங்க சார். 10 கருவாடை வைக்க முடியுமா வைக்க முடியாதா? இங்க பாருங்க சார், நான் 10 கருவாடு இருக்கு. அவன் கருவாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், கடையை வச்சிருக்கான் பாரு. கடைய என்ன மனுஷனா தெரியல. சரிட்டு நிறுவனம் இருக்க கருவாடைய உள்ளதுக்கு வைப்போம். வர்ற கஸ்டமர் பூரா இப்படி இருக்காங்க. நம்ம என்ன பண்ண? கருவாடு இதுல இருக்கட்டும், அப்படின்னா தான் முதல்ல வந்து சொல்ல முடியும். அவர் என்னன்னா, கருவாடு அளந்து தர கூட எண்ணி தரணுங்காரு. முதல்ல என்ன எந்த பொருளை கொடுத்தாலும் அளந்து தான் கொடுக்கணுங்காரு. வரட்டும் முதலாளி, அப்புறம் பார்த்துக்கிடும். சரி ரைட்டு, முதலாளி வரட்டும். வந்தேன் நீ முதலாட்டு கேட்டுக்கிடும். வேற யாராவது வரங்களா? அண்ணாச்சி. ஆ வாங்கண்ணே. அண்ணாச்சி இதுல இருக்க ஜாமாக்கெல்லாம் போட்டுருங்க, போட்டு வச்சிருங்க. சரிண்ணே, சரிண்ணே. ரொம்ப இல்லை, 4 ஜாமா தான் இருக்கு. ஆ கண்டிப்பாக உடனே போடுது, நீ போயிட்டு வாங்க. சரி சரி சரி, நான் பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே, சரிண்ணே. டைம் ரொம்ப எடுத்துக்கிடாதீங்க. ஆ உடனே போட்டுக்கண்ணே. ஓகே அண்ணாச்சி, போயிட்டு வந்துடுறேன். இருங்கண்ணே, இருங்கண்ணே. என்னென்ன ஜாமா போட்டிருக்காரோ அதில் ஜாமான்லாம் எடுக்கணும். சரி தான் இருக்கு. ரைட்டு, ஒரு ஜாமா எடுத்தாச்சு, டிக் அடிச்சிடும், அப்புறம் மறக்க மாட்டோம். ரெண்டாவது ஜாமா, ஆ இந்த இருக்கு. சரி, என்னென்ன எழுத்துலாம் எழுதி வச்சிருக்காரு? ஹிந்தியில் எழுதுன மாதிரி எழுதி வைக்காருங்கப்பா. சே சரி, இந்த ஜாமா எடுத்து வச்சிருவோம். ஆ 3 ஜாமா எடுத்தாச்சு. இது என்ன ஜாமான்னு தெரில. இந்த பில்லை பார்த்து அப்படியே எழுதிட வேண்டியதான். ஒரு ஜாமான் போட்டாச்சு. சரி தருவாரு, இந்தாங்க. ஆ ஓகே அண்ணாச்சி, அண்ணாச்சி ஜாமான் எடுத்துக்கிறேன். இருங்க அண்ணாச்சி, இருங்க அண்ணாச்சி, மிச்சம் மீதி வாங்கிட்டு போங்க. மிச்சம்மா? இந்தாங்க அண்ணாச்சி, 150 ரூபா கரெக்டாக தானே கொடுத்தோம். உங்களுக்கு 300 ரூபா கொடுத்துட்ருக்காரு. சரி அண்ணாச்சி, போயிட்டு வாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி சரி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி, இதெல்லாம் எங்களுடைய கடமை அண்ணாச்சி. போயிட்டு வாங்க அண்ணாச்சி. ஓகே அண்ணாச்சி, நன்றி அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி. அண்ணே
தம்பி சொல்லுப்பா. நீ எப்படி இருக்கீங்க? பாத்தே ரொம்ப நாள் ஆகுது. ஆமாப்பா, நீ தான் கடை பக்கமே வர மாட்டீங்க. என்ன கடை பக்கமே வர மாட்டீங்க? இப்பதான் கடைக்கு போயிட்டு வரேனே. உங்க கடைக்கு தான் கடைக்கு வந்தியா? சரி சரி சரி. என்ன உங்க கடையில ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கீங்கல்ல? ஆமா ஆமா மணி. அவன் என்னன்னு வேலை பார்க்கா? என்ன என்னாச்சுப்பா? 150 ரூபாய் பொருள் வாங்கின பாத்துக்கோங்க. சரி, அப்ப என் கையில 200 ரூபாய் இருந்துச்சு. 200 ரூபாய் கொடுத்ததுக்கு மிச்சம் எனக்கு 50 ரூபாய் தானே தரணும் அவன். ஆமா, 50 ரூபாய் தர்றதுக்கு 350 ரூபாய் தந்திருக்கான் எனக்கு. கேட்டீங்க என்னப்பாடி போச்சு? என்ன கருவாட வெளியே எடுத்து வச்சிருக்க? முதலாளி ஒரு சொல்லு நினைச்சேன். முதலாளி சொல்லுப்பா, சொல்லு. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? எதுவா பொருளா இருந்தாலும் அளந்துதான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. கருவாடு எடுத்து 10 கருவாடு கேட்டாங்க. நான் 10 கருவாடு கடை அளந்து கொடுத்தேன். குவாச்சிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். ரெண்டு கருவாடு தான் இருக்கு, 10 கருவாடு சொல்றேன் பாருங்க முதலாளி. 10 காட்டு தான் இல்லையா அதுல மிஷின்ல? ஏதோ லூசு பையில 10னா 10 கருவாடு கொடுக்கணும், ரெண்டு கருவாடு கொடுக்க கூடாது. மிளகு நான் எண்ணி கொடுத்தீங்கன்னு என்ன சொன்னீங்க? அளந்து கொடுக்குன்னு சொன்னீங்க. இதுக்கு இப்படி சொல்றியா? இவ்வளவு நாள் கடையில எத்தனை 2 வருஷமா கடையில இருக்கல்ல? ஆமா முதலாளி, எதை அளந்து கொடுக்கணும் எதை எண்ணி கொடுக்கணும் தெரிய வேண்டாமா? சரி முதலாளி, அதுக்கு எதுக்கு அவன் கோபப்பட்டு போயிட்டான்? ஆமா, இவ்வளவு முட்டாளா இருந்தா அப்புறம் அவனுக்கு கோபிச்சுட்டு போகாம என்ன பண்ணுவான்? சரி முதலாளி, சரி முதலாளி, லூசு மாதிரி. சரி, இன்னைக்கு என்னென்ன கணக்கு நான் பார்த்த சொல்லு. நம்ம 50 மிளகு தான் முதலாளி. அதுக்கப்புறம் ஒரு 4 சிட்டை ஒன்று வாங்கிட்டு போனாங்க. ஒரு ஆள் 150 ரூபா சாமான் வாங்கினாப்புல. மிச்ச காசை நான் கரெக்டாக இன்னைக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம், இன்னும் கல்லாப்படியே பார்ப்போம். டே, என்ன காசு குறையுது முதலாளி? அவர் கரெக்டாக காசு கொடுத்த முதலாளி. அவர் 200 கொடுத்தாரு. ஆமாம், நான் மொத்தம் 350 கொடுத்தேன். 350? எப்படி எப்படி 100? நீனே சொல்கிற, 200 கொடுத்தான்னு சொல்கிற, அப்புறம் எப்படி 350 வரும் முதலாளி? கணக்கு மிஸ் ஆகிட்டு முதலாளி. இங்கே ஒரு கணக்கு படி நம்மகிட்ட 150 கொடுக்கணும். ஆமாம் முதலாளி. மிச்சம் எவ்வளோ கொடுக்கணும்? 50 முதலாளி. 50 கொடுக்கறதுக்கு 350 கொடுத்துருக்க. சாரி முதலாளி, ஒரு நாள் சம்பளமே அவ்வளோதான். அவளத்தையும் கொடுத்துட்டா நீ எங்க போவ? என்ன செய்ய முதலாளி? வேலையை விட்டு வெளியே போ. நீ அவ்வளவுதான், நீ எதுக்கு நீ இருக்க கடைக்கு? உன்னை வச்சு என்னதுக்கு இங்க பாரு, எனக்கு நஷ்டம் தான். 350 நீ வேற ஆளுக்கு கொடுத்துருந்தானே, அவன் அப்படியே கொண்டு போயிருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால அவன் வந்து என்கிட்ட வந்து, தம்பி என்ன இப்படி கடையில் ஆளை வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்றான். தெரியாம பண்ணிட்டேன் முதலாளி. தெரியாம பண்ணிட்டியா? எத்தனை வாட்டி எத்தனை தப்பூடாது சொல்லு. நான் எத்தனை வாட்டி வந்து 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 அவன் சொல்லிட்டு போனேன். ஒழுங்கா இது ஞானமா ஒழுங்கா உட்காந்து ஜாலியா லாண்டுட்டு இருக்காத ஒழுங்கு வியாபாரத்தை பாருன்னு சொன்னா, அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுத்திட்டே அப்படியே சேர்ல உட்காந்து இப்படி சுத்துறது. சரி முதலாளி, சேர்ல சுத்தினா மட்டும் உட்காந்து சுத்தினா மட்டும் போதாது, ஒழுங்கு வியாபாரத்தை பார்க்கணும், ஒழுங்கு அறிவா இருக்கணும். ஒரு தடவை மன்னிச்சிருங்க முதலாளி, கண்டிப்பா கரெக்டா இருக்கும் முதலாளி. எனக்கு செட் ஆகாதுப்பா. நீ நாளைக்கு நீ இன்னைக்கு 350 ரூபாய், நாளைக்கு 3500 ரூபாய், அப்புறம் 30000 இருக்கும். கடையை மூட்ட வேண்டியதான். சரி மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நீ வேற கடையை பார்த்து போப்பா, அவ்வளோதான். எனக்கு வேற நான் பார்த்துக்கிறேன். சரி, இன்னைக்கு பாரு, அந்த பையில போய் ரொம்ப ஓர திட்டோமே. அவனும் ஞானம் இல்லாமல் நடந்துட்டு நம்மகிட்ட வந்து, ஐயோ நம்ம 350 காண்டி இப்படி அவனை ரொம்ப ஏசிட்டோமே முதலாளி. சாரி முதலாளி, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் முதலாளி, மன்னிச்சிருங்க. நானும் யோசிச்சேன்டா, டே இந்த மாதிரி வியாபாரங்கிற நேரத்தில் நம்ம அது கனகமாக இருக்கணும். நீ எவ்வளோ தான் நீ வந்து என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னை வேலையை விட்டு இப்படி தூக்க தான் செய்வாங்க. அப்புறம் பாரு காசு போயிடும், நீ அப்புறம் நீ சாப்பிட வேண்டிய சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆமாம் முதலாளி, இனிமேயாவது ஒழுங்காக ஆண்டவரை தேடி அப்பா எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. நான் இப்போ எவ்வளோ வியாபாரம் செய்யணும், எவ்வளோ எவ்வளோ பெரிய கடையை தந்திருக்கீங்க, அந்த இதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். இனிமேல் நான் அது ஒழுங்காக வியாபாரம் செய்யணும்னு சொல்லி ஞானமாக இருக்க ஞானத்துக்காண்டி ஜெபம் பண்ணு. சரி முதலாளி, ஆண்டவர் ஞானத்தை தருவார். இனிமேல் நீ எந்த பொருளை கொடுத்தாலும் ஒன்றுக்கு 2-3 வாட்டி யோசி, யோசி செய்யி, சரியா?
ஆண்டவர் கண்டிப்பாக நல்ல ஞானத்தை தருவார். சரி மேடம், என்னை விட நல்ல பெரிய முதலே ஆகலாம். ஆ ஓகேயா? ஓகே மேடம். சரியா? சரி ஓகே, ஒழுங்காக வேலையை போய் பாரு. ஆ ஹலோ குடீஸ், வசனம் பார்க்கலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஆ, ஞானம் உள்ளவனா இரு. சூப்பர். அந்த தலைப்பில் சூப்பராக ஒரு வசனம் பார்க்கலாமா? ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. இந்த வசனம் என்ன சொல்லுவது தெரியுமா? உங்களுக்கு ஞானமே இல்லையா? ஐயோ, எனக்கு ஞானமே இல்லையே, ஷே படிக்கவே முடியல என்னால் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களா? அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு ஞானம் இல்லைனா ஏசப்பா கிட்டே நம்ம ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஓகேவா? நம்ம கேட்டால் ஏசப்பா கண்டிப்பாக தருவாங்க. ஓகேவா குட்டீஸ், இந்த வசனத்தை இன்னொரு தடவை பார்க்கலாமா? ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. ஓகே குட்டீஸ், இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நம்மளுக்கு ஞானம் இல்லாட்டி யார்கிட்ட கேட்கணும்? ஆ, ஏசப்பாட்ட கேட்கணும். ஓகேவா? பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பைபிளிலிருந்து சாலமோன் ராஜா பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சாலமோன் ராஜா எப்படி இவ்வளோ ஞானம் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு நாள் சாலமோன் ராஜா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிபியோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் ஆண்டவருக்காக பலி செலுத்தினாங்க. எத்தனை தருமா? 1000 தகன பலிகள் செலுத்தினாங்களாம். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணுச்சு, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அன்னைக்கு ராத்திரி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு சொப்பனத்தில் தரிசனமானாங்க. சரிங்களா? தரிசனமாகி, சாலமோன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட ஆண்டவர் கேட்டாங்க. அதுக்கு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க நிறைய ட்ரெஸ்ஸு தாங்க அப்படின்னு கேட்டிருப்போம் அப்படி தானே? ஆனால் அவர் என்ன தெரியுமா கேட்டார், எனக்கு இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு என்ன வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சாலமோன் ராஜா கேட்டது ஆண்டவருக்கு உகந்த காரியமாக இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, நீ கேளாத ஐஸ்வர்யம் கணம் மகிமை எல்லாத்தையுமே தருவேன்னு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. சரிங்களா? அதனால தான் சாலமோன் ராஜாவுக்கு அவ்வளோ ஞானம் கிடச்சிச்சு. சரிங்களா? அந்த ஞானத்தை வச்சு அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களை நல்லா வழி நடத்தினார். ஒரு நாள் ராஜாவை தேடி 2 ஸ்திரீகளை வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. சரிங்களா? என்ன காரியம்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜாட்ட வந்து ராஜாவே இது ஏன் குழந்தை தான், ராஜாவே இது ஏன் குழந்தை தான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன காரியம் நடந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் குழந்தை இருந்துச்சு. சரிங்களா? ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குழந்தை மேலே நைட்டு உருண்டு படுத்ததுனால ஒரு குழந்தை செத்து போச்சு. அது யாருக்கும் தெரியாமல் அவங்க பக்கத்தில் இருந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தைய இன்னொரு ஸ்திரீ பக்கத்தில் வச்சுட்டாங்க. சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தெரியுது ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்கு, செத்து போயிருக்கு. கடைசியில் உத்து பார்த்தா அது அவங்களோட குழந்தையே இல்லை. சரியா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க நைட்டு இறந்ததுனால மாற்றி வச்சுட்டாங்க. சரிங்களா? இதை தான் ராஜாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜா என்ன பண்ணார்னா, என்ன பண்ணிடலாம், ஒரு சேவகரை கூப்பிட்டு இந்த குழந்தைய என்ன பண்ணிடலாம், ரெண்டாக வெட்டி என்ன பண்ணிடலாம், ஒருத்தங்களுக்கு பாதி இன்னொருத்தங்களுக்கு பாதி கொடுத்துடலான்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டாரு. அவரும் பெரிய கத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ குழந்தைய வெட்ட போகும்போது அதை கேட்டதும் அந்த தாய் ரொம்ப பயந்து போய், ராஜாவே இது என்ன பண்ண வேண்டாம், இதை கொலை பண்ண வேண்டாம், இது என்ன பண்ணிருங்க, அவகிட்டையே கொடுத்துருங்க, அவட்டையாட்டு என்ன பண்ணும், உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொருத்த என்ன சொன்னா சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம் என்ன பண்ணிருங்க, இதை கொன்றுங்க அப்படின்னாங்க. சாலமோன் ராஜா தந்திரமாக உண்மையான தாய் யார் அப்படிங்கிறத இந்த காரியத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்க,
கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையான தாய் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய எப்படியாட்டும் என்ன பண்ணிடணும், காப்பாற்றிடணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அது அவங்கக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால சாலமோன் ராஜா என்ன பண்ணிட்டாங்க, ஈஸியாக இது இவங்களோட குழந்தை தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. விஷயம் அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சதுனால அந்த ஜனங்கள் எல்லோரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, சாலமோன் ராஜா தான் ரொம்ப ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சாலமோன் ராஜா எவ்வளோ ஞானம் உள்ளவராக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்களா. ஏசப்பா அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, அவருக்கு ஞானத்தை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, நம்மளும் ஏசப்பாட்ட ஞானத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டோன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கும் ஞானத்தை தருவாங்க. நீங்கள் கேட்பீங்களா?